Hi, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட தாய்லாந்து ட்ரிப் பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவிலும் அதோட கண்டினியூஷன் பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் இந்த வீடியோவில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்லேயே ஒரு ஓஷன் ராஃப்டிங் அப்படின்னு ஒரு கேம் அது போனோம், அதை பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புக்கெட்லேருந்து பிபி ஐலாண்ட் போனோம். அந்த ஐலாண்டில் பீச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்னார்க்லிங் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாண்டோம். அது ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தாய்லாந்து ரீசோர்ட் செகண்ட் பார்ட். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து நாங்கள் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் பக்கத்துலேயே ஓஷன் ராஃப்டிங் போனோம். ஓஷன் ராஃப்டிங்னா என்னென்னா, கடலில் மூணு பேர் போகக்கூடிய துடுப்பு படகுல கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை, அதுக்குள்ளே நாங்கள் போனோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு சின்ன சந்துதான் இருந்துச்சு. படுத்துட்டு தான் போக முடியும், உட்காந்துட்டு போனால் தலை முட்டிக்கும். அதில் இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, கடல் மேலே பாறை, அதை டச் பண்ணி தான் உள்ளே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே எடுத்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து என்ன இடம் அப்படின்னா, கடலில் பெரிய பிரிட்ஜு மாதிரி இருந்துச்சு, அதுக்கடியில் போகிற மாதிரி தான் இருந்தது. இயற்கையாகவே அது ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பிரிட்ஜு கடையில் அந்த சந்து எல்லாமே நல்லா இருந்தது. அந்த சந்தில் தான் நாங்கள் அந்த சைடு கிராஸ் ஆனோம். ஒரு 100-200 மீட்ரு அது வழியாக ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. அது இயற்கையாக ஃபார்ம் ஆனதுனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது ராஃப்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா, பெரிய கப்பல் இருந்து படகுல கூட்டிகிட்டு போனாங்க. மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கப்பல்லையே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. எகெயின் அந்த கப்பல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா, 30 பேர் கெப்பாசிட்டி உள்ள போட்லேயே வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு கரையோரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் கேப் பிடிச்சி எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்த ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு சந்தோஷத்துலேயே எங்களோட செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, பிபி ஐலாண்ட். பாருங்கள், பிபி ஐலாண்டோட ஏரியல் வியூ இது தான். இங்கே தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஹார்பர்லேருந்து ஒரு சின்ன க்ரூஸ் கப்பலில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிபி ஐலாண்ட் பார்த்திங்கன்னா நடுக்கடலில் தான் இருக்கும். அதை ரீச் பண்ணுறதுக்கு 1.5-2 hours பக்கம் ஆச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன மலை அங்கங்கே இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போகிற வழியில் நாங்கள் அங்கே எடுத்த வீடியோஸை போடுறேன், பாருங்கள். சின்ன க்ரூஸ்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும், நம்ம ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உள்ளே இருக்கிறத விட வெளியே இருந்த அட்மாஸ்பியர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நாங்கள் பிபி ஐலண்டோட பீச் ரீச் ஆயிட்டோம். பாருங்கள் ப்ளூயிஷே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நாங்கள் பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்னார்க்லிங் போயிட்டோம். ஸ்னார்க்லிங்னா என்னென்னா, கண்ணுக்கு கிளாஸும் ஆக்சிஜனுக்காக ஒரு பைப்பும் கொடுத்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. பீச்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போய் கடலில் இறங்க சொல்லிடுவாங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்கிறங்காட்டி நம்ம உள்ளே போக மாட்டோம். நம்ம ஸ்விம் பண்ணிகிட்டே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் மூலிமா நீமோ ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். ஸ்விம்மிங் தெரியாமே அங்கே விளையாடிட்டு இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸ்னார்க்லிங் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயே லன்ச் சாப்பிட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தான். அங்கே நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா தாய் ஃபுட்டு மேக்ஸிமம் பிடிக்கல, ஏன்னா ஆயிஸ்டர் சாஸே நிறையா இதில் அவங்க போட்டிருப்பாங்க, அதனால் எங்களுக்கு அந்த எசன்ஸ் பிடிக்காதனால ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நூடுல்ஸு பன் அந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஹோட்டல் போயிட்டோம். அதோட 3rd day கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 2 வீடியோஸில் ஜஸ்ட் 3 days ஜேர்னி தான், இன்னும் 2 days ரிமைனிங் இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.